டேஸ்டியான காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 4 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு, 3 பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு அதையும் சாஃப்டாக வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு முழு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்க 2 கப் சாதத்தை இது கூட சேர்த்துடலாம், சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடும்.